பாரம்பரியமிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பால் சங்கத்தை இழிவுபடுத்திய நடிகர் சங்கத்துக்கு தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசால் பெயரிலேயே விஷம் இருக்கக்கூடிய விஷால் பாரம்பரியமிக்க எப்படிப்பட்ட போற்றி புகழ்ந்த பன்னெடும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் டி ஆர் சுந்தரம் ஜெமினி வாசன் நாகிரெட்டியார் சின்னப்பா தேவர் இப்படி பன்னரும் சிறப்பான தலைவர்களை கொண்டிருந்த ஒரு தயாரிப்பார் சங்கத்தை நேற்றடித்த மழையில் நின்று முளைத்த காளான் விசால் வந்து தயாரிப்பார் தயாரிப்பாளர்களை போண்டா பஜ்ஜி சாப்பிடுவார்கிறார்கள் என்றும் பரோட்டாக்களை விக்கிரம் என்றும் ஆட்டோ ஓட்டுகிறோம் என்றும் மதிப்புக்குரிய தேசிய விருது பெற்ற சேரன் அவர்களை இயக்குனர் சேரன் அவர்களை 5000 ரூபாய்க்கு காத்து நிற்கிறான்னு சொல்லி எள்ளி நகையாடிய அந்த பேச்சை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். விசால் வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர் நடித்த படங்களுடைய பட்டியலை படிக்கிறேன். முதல்ல ஒரு 100 பேரை வந்து அவர் வந்து ரசிகர் மன்றங்களை உருவாக்கி 100 பேர் டிக்கெட்டு கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான ஒக்கை ஏற்படுத்தி சொன்னோம். அதோட ஒரு 100 பேர் படம் வந்து படம் பார்க்க முடியாத ஒரு பிறவி எப்படியாப்பட்ட படங்களை ரசிக்கிறார் பாருங்க. திமிரு, சிவபதிகாரம், தோரண, சத்தியம், வெடி, சமர், பட்டத்தி யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பல, கதகளி, பாயும்புலி, கத்திச்சண்டை, இப்படிப்பட்ட தோல்வி படங்களை அத்தனை தயாரிப்பாளர் ரோட்ல விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை விட்டுட்டு 1200 பேருக்கு நாங்க போட்டு பாதுகாக்கிற சங்கத்தை காப்பாத்த போறாரா? எப்படியாப்பட்ட பச்சை பொய்! பொய்யினுடைய மொத்த உருவமே விசால் தான். ஒருத்தர் வந்து தலைவர் இளைய தளபதி வச்சா நான் புரட்சி தளபதி வச்சுப்பாரு, ஒருத்தர் புள்ளின்னு எடுத்தா நான் பாயும் புள்ளின்னு. இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு தகுதி இல்லாத ஒரு தம்பி தான் இந்த தம்பி விசால். அது என்ன பாவம் பண்ணிச்சோ அந்த நடிகர் சங்கம் இப்படிப்பட்ட ஒரு விபத்து இந்த விஷம் வந்து சேர்ந்து போச்சு. என்ன செஞ்சாலும் மதகத ராஜான் படத்து அந்த ஜெமினி லேபையே அவ்வளவு கஷ்டத்துல உண்டாக்கிட்டார். அதோட மட்டும் இல்ல, செல்லமே இப்ப தயாரிப்பாளர், மானமிகு தயாரிப்பாளர், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர், யாருகிட்டையும் போய் கையாந்தாத தயாரிப்பாளர், அவருக்கான நீ ஒரு படம் பண்ணிடுறோம். ஏன் நீ பண்ணல? உன் கூட நிற்கிற பிரகாஷ்ராஜை கேட்கறேன். பிரகாஷ்ராஜ், உங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்? எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது நாங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். யாரு தயாரிப்பா சங்கம் உங்களுக்கு என்ன கொடுத்து கெடுதி பண்ணிச்சு? அவனா நீ வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க? யாரு எத்தனை எங்க தலைமையில கட்ட பஞ்சாயத்து நடந்து இதை ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் இப்படி தரம் கட்டு போன உன்னை உன்னை இந்த வழி மாத்தி அமைச்சது உனக்கு யாரு? என்ன எனக்கு ஒண்ணு புரியலையே? இப்பெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறன்ற, நாங்களாம் பிரிஞ்சு இருக்கிறோமா? பாரு, இங்க சேர்ந்து இருக்கிறோம். ரெண்டாவது, நீ எத்தனை என்ன ஓட்டு வாங்க போற? உனக்கு என்ன, உனக்கு கால் சீட்டு குத்த ஒழுங்கா வந்து கால் சீட்டு அட்டம் பண்ணாத உங்களுக்கு ரெட் கார்டு போட்டவங்க ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா தயாரிப்பாளர் சங்கம், எத்தனை முறை நீ ரெட் கார்டு வாங்கியிருக்கிற? உன் தகுதி தர நிர்ணயம் அதை பார்த்துக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற புதுசா ஒருத்த வந்திருக்கிறாரு, யார் அவரு? ஞானவேந்திர. அவர் வந்து ஒரு படத்தை 3 முறை தேதி போட்டு போட்டு ரிலீஸ் பண்றது வக்கில்ல. இந்த வக்கில்ல அந்த தம்பி என் படத்தை வந்து வித்து தராரா? டேய், மானம் உள்ளவன்டா. எந்த ஏரியா விக்கலட்டாலும் ரிலீஸ் பண்ணுவேன், எந்த சேட்டலைட்டாலும் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதா? நல்ல தரமான குடும்பத்தை போய் உள்ள பூந்து ஆம பூந்த மாதிரி பூந்து கேட்டாங்க அந்த அந்த வீட்டுக்குள்ள. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேர் வாங்கி தரேன் நீ? 3 முறை ரிலீஸ் பண்ண முடியல. சொந்த இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து போய் அடமான வச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. யார பார்த்து பேசுற நீ? யாருகிட்ட பேசுற? எங்க வந்து நின்ன? ஒரு ரசிகர் மன்றம்னா புத்தால ஒரு பொறுப்புள்ளவனா வந்து ஐயா எனக்கு வந்து போஸ்ட் ஓட்ட விட மாட்டேன்றாங்க, தானே வரைக்கும் ஓட்ட போட தானே அப்படி உள்ள நுழைஞ்ச? கம்மன் போ, கம்மன் கொம்மன் ரிலீஸ் ஆகும் போது வந்து அழுது கிளிப்பிங் எடுத்து போடவா? நாங்க பேச பேச அரசியல் தலைவர்கிட்டயே நாங்க சொன்னோம் சார், நாங்கெல்லாம் வரமாட்டோம், நட்பு சொல்றோம், கொம்பன் எந்த ஒரு ஜாதி பிரச்சனை உருவாக்காத படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்ன பிறகு தானே அவங்க விட்டாங்க. அப்ப மாத்தம் இந்த தயாரிப்பா சங்கம் இந்த தானு இது சம் இது ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளு சிவா மாதிரி ஆளு ஓடும் இல்லையா? அப்புறம் சிவகார்த்திகேயன் பேட்டர்ல உனக்காக தானே ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க எடுத்துட்டோம். இந்த தயாரிப்பாளர் சங்கம் இந்த 2 வருஷத்துல அதிகமான சலுகை அனுபவிச்சவா அந்த பையன் தான். இதே ஞானவேல்ராஜா தான் இப்ப இவங்க வந்து பேசுறான். எப்படிப்பட்ட ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த சூர்யான்ற பேருக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டேன். எப்படியாப்பட்ட குடும்பம் அது? ஏன் இப்படி நீ பண்ற? உனக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? தயாரிப்பாளர் சங்கத்தை இழிப்படுத்தினால எதுக்கெல்லாம் வந்து உக்கா உக்கா இவன் பஞ்சாயத்துல வந்து வந்து பேசுவேன், அப்புறம் வந்து குத்துடும் முதுல. ஏன் எங்க இதே சங்கத்துல வந்து முரளிதர ஆபீஸ்ல வந்து எனக்கு பதவி கொடுத்தானே கேட்டேன், இப்ப வேணாம்னு சொன்னோம். அதுக்கு நீ இப்படி போய் உட்காந்து தப்பா பேசுறியா? யார பார்த்து பேசுற? நாசர் அவர்கள் சொல்ல தரமான மனிதர், கண்ணியமிக்க மனிதர்,
சமதர்ம சமுதாயத்தின் சிற்பின்னு சொல்லக்கூடிய நாசர் வெட்டி தலைகுனியர் அளவுக்கு வந்து நடந்துகிறான். நாசர் அவர்களே, வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவு செய்து அவன் மீது நடவடிக்கை எடுங்கள். இல்லை என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது நாடக நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 மெம்பருக்கு வழி பண்ணல, 2 வருஷம் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க, 1.5 வருஷம் மீன் அடிச்சுட்டு அதை சுடுகாடு மாதிரி வச்சிருக்கிறேன். நடிகர் சங்கத்தை திடல் மாதிரி ஆக்கிட்டேன். அடுத்த முறை நீ தைரியம் தான், நீ செய்யலாம் இல்ல நில்லு. நாங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யறோம், நாங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யல. இப்ப சொல்றேன், அடுத்த முறை நீ செய்யலாம் இருக்கு தகுதி இல்லாத வண்டி தயாரிப்பாளர் கொச்சப்படுத்த நீ முன்னு. அடுத்த முதல்ல 100 பேர் கியூல நின்று ஒரு ரசிகனை உருவாக்கி வசூல காமி 12 படம், 120 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து, 120 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நட்சத்திரத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வழிபண்ணு. 1200 தயாரிப்பாளர் வழிபண்ணிட்டியா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு நப்பாசை அந்த நப்பாசை ஒரு படிக்கட்டா இதை பயன்படுத்தலாம் பாக்கிறியா ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க தோல்வி கொடுத்த காமிக்க முதற்கட்டமாக கண்டிப்பாக